Let's continue the lesson, students. Another important topic, advantages of MNC, the multinational corporation order, what are the benefits or advantages of MNC? MNC, first benefit, producing same quality of goods at lower cost without transaction cost. That is the first benefit of the MNC. That means, MNC producing same quality of the goods. ஒரே தரமான சேம் லெவலில் இருக்குது. எந்த பொருள் உற்பத்தி பண்ணாலும் அந்த குவாலிட்டி சேஞ்ச் ஆகாமல் குவாலிட்டியை சேம் குவாலிட்டியில் அவங்க உற்பத்தி பண்ணுவாங்க. விச் காஸ்ட்டை லோவர் காஸ்ட், கம்மியான விலையில் வித்தவுட் டிரான்சாக்ஷன் காட்ட அந்த பரிவர்த்தனை சொல்லலாம். டிரான்சாக்ஷன்ஸில் வந்து சில ஒரு பர்சன்டேஜ் அமௌண்ட் எடுப்பாங்க இல்லையா, அந்த வித எந்த டிரான்சாக்ஷன் காஸ்ட்டும் இல்லாமல் உற்பத்தி செஞ்சு கம்மியான விலையில் விற்கக்கூடிய தான் எம்என்சியுடைய ஃபஸ்ட்டு பெனிஃபிட். தட் இஸ் த first benefit. For example, when you buying any mobile or laptop or whatever from the Amazon or Flipkart, they won't ask in the transaction cost and the quality are same and the prices also very low. So idha dhaan na solranga, producing same quality of goods, ore quality change avar lower cost irukum without transaction cost, idhu illa seiyakudadha MNC ude first advantages. Second one, MNC reduce the prices and increase the purchasing power consumer worldwide. MNC would have another important advantage of that. Reduce the prices. Velaiye korekum. Why? If the prices reducing mean the people automatically want to buy more. Adhu dhaan enude second advantages. Porulude velaiye korcha appo enna aidum adu automatically enna aidum porula vaanguvanga purchasing power increase avum consumer kitta enga worldwide adha ulaga level irukkuri makkal and consumer enna pannuvanga. If the price of the commodity is very low, mean they can easily purchase it. ஒரு பொருளுடைய விலை கம்மியாக இருந்தால் அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க விலையை கம்மியாக இருந்தால் பொருள் ஆட்டோமேட்டிக்காக வாங்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அதனால் இதுதான் வந்து ஒன் ஆஃப் த டெக்னிக் அண்ட் பெனிஃபிட் ஆஃப் த MNC. அண்ட் தேர்டு பெனிஃபிட் ஆஃப் த MNC பார்த்தீங்கன்னா, அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, MNC இஸ் ஏபிள் டு டேக் அட்வான்டேஜஸ் ஆஃப் டேக்ஸ் வேரியேஷன். டேக்ஸ் எப்படின்னா, இந்த பொருளுக்கு ஒரே மாதிரி இப்போ போடாமல் அந்த ஆஸ் பர் த ப்ரைஸ் ஆஃப் த லெவல், அந்த பொருளுடைய லெவலுக்கு தகுந்த மாதிரி மாற்றக்கூடியதான் என்னது இவங்களுடைய மெயின் அட்வான்டேஜஸ். எல்லா பொருளுக்கும் ஒரே காமனான டேக்ஸ் போட்டுட்டு அதுக்கு மாதிரி என்ன பண்ணுவீங்க, என்னடா கம்மியான பொருளுக்கும் இதே வரி போடுறாங்க, அதிகமான பொருளுக்கு இதே வரி போடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பீப்புள் கேன் ஃபீல். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, MNC டேக்ஸ் வேரியேஷன் காட்டுவாங்க. எப்படிலாம் பண்ணால் மக்கள் வாங்குவாங்க, எப்படிலாம் வாங்க மாட்டாங்கன்னு சொல்லக்கூடியதான் எனது MNC-உடைய அட்வான்டேஜஸ். Next, another importance, advantages of the MNC in Badina, spring job growth in local economy. அதுங்களுடைய local economy. For example, in இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்களா இல்லை வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரியில் ஸ்டார்ட் பண்ணுறாங்களா, அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் எக்கனாமிக்கு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. எப்படி, தே வே ப்ரொவைட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி த லோக்கல் பீப்புள். அங்கே இருக்கிற மக்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அந்த வேலை வாய்ப்பு த்ரூ த ஜாப் அந்த எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக தே கேன் டெவலப் த லோக்கல் எக்கனாமி. அது என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்கக்கூடிய லோக்கலுடைய கூடிய பிளேசஸ்லாம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகும், நம்ம பீப்புளும் லைஃபுடைய ஸ்டாண்டர்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், அவருடைய இன்கம் அதிகமாக கிடைக்கும். ஸோ இப்படி தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, தே கேன் இன்க்ரீஸிங் லோக்கல் எக்கனாமிக்ஸ், இன்க்ரீஸிங் லோக்கல் மீன்ஸ். ஸோ தீஸ் ஆர் அட்வான்டேஜஸ் ஆஃப் MNC. What are the advantages of MNC? Short answer, suppose they will ask, கேட்கலாம். So what are the advantages? These four you want to list out. Another important topic, disadvantages of MNC. MNC உடைய disadvantages, அதோடைய தீமைகள் என்ன, அதாவது disadvantages தீமைகள். First important disadvantages of MNC பார்த்தீங்கன்னா, they are way for corporation to develop monopoly certain product. MNC என்ன பண்ண, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் குறிப்பிட்ட பொருட்களை சர்டைன் ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய கார்பரேஷன் என்ன பண்ணுவாங்க, தே கேன் டாமினேட் டு அதர் கார்பரேஷன். ஒரு கார்பரேஷன் என்ன பண்ண இன்னொரு கார்பரேஷனை டாமினேட் பண்ணுவாங்க, அதுதான் மோனோபிளின்னு சொல்லுவாங்க. அவங்க வச்சு தான் சட்டம், தே கேன் டிசைட் த ப்ரைசஸ். அவங்க வந்து அப்படி அந்த லோக்கலில் இருக்கிற, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் மகாராஷ்டிராவில் ஒரு திங்ஸ் கொடுப்பான், அதே போல் பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஒரு வேரியேஷன் இருக்கும், அதே போல் சென்னையில் ஒரு வேரியேஷன் இருக்கும். அப்போ இப்படி அங்கே இருக்கிற கார்பரேஷன் டிசைட் பண்ணுற மாதிரி ஆகிடும் இது MNC-னால. பட் இந்தியாவில் உற்பத்தி பண்ணுறாங்கன்னு வச்சு இந்தியாவில் ஓவரால் சேம் ப்ராடக்ட் தான் இருக்கும், சேம் ப்ரைஸஸ் தான் இருக்கும். பட் இதுமாரி MNC இருந்தேன்னா என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா, ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அது கார்பரேஷன் தகுந்த போல் என்ன ஆகிடும் வேரியேஷன் இருக்கிறதுனால, இந்த பர்டிகுலர் கார்பரேஷன் என்ன பண்ணுவாங்க, மோனோஃபுல்லியாக இருப்பாங்க, அது
அதிகாரம் டாமினேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இட்ஸ் த ஃபஸ்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்என்சி. அனதர், தே ஆர் ஆல்சோ டிடர்மெண்டல் எஃபெக்ட் ஆன் த என்வாயன்மெண்ட் அண்ட் ஆல்சோ சம் ப்ரொடியூஸ் சம் ஆஃப் த ப்ராடக்ட் மீன் பர்டிகுலர் ஏரியாஸ் அஃபெக்டிங் தட் மீன் என்வாயன்மெண்ட் இஸ் அஃபெக்டிங். சில பொருட்களை உற்பத்தி செய்வது பார்த்திங்கன்னா தீர்மானித்து அவங்க உற்பத்தி செய்யும் சில பொருட்கள் அந்த ஏரியாவுக்கு சூட்டபிளே இருக்காது, அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் தே கேன் ப்ரொடியூஸ் தேர் இருந்தால் அப்போ அஃபெக்ட் ஆக பார்த்தீங்கன்னா ஆகிடுது, அந்த என்வாயன்மெண்டல் அஃபெக்ட் ஆகிடுது. உற்பத்தி பண்ண ப்ரொடியூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா என்வாயன்மெண்ட் அஃபெக்ட் ஆகிடும். இட்ஸ் த செகண்ட் அட்வான்டேஜ். திஸ் அட்வான்டேஜஸ் எம்என்சி. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, த இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் எம்என்சி ஹோஸ் த கண்ட்ரி எக்கனாமிக் மே ஆல்சோ லீட் த டவுன்ஃபால் ஆஃப் ஸ்மாலர் அண்ட் லோக்கல் பிஸ்னஸ். இது என்ன ஆகிடுது, எம்என்சி ஒன்ஸ் என்டர் த எனி நேஷன் தே டாமினேட் த கண்ட்ரி எக்கனாமி. அந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை அவங்க டிசைட் பண்ணக்கூடியதாக ஆகிடுறாங்க. They are dominate like a monopoly. அவங்க தான் டிசைட் பண்ணிடுறாங்க. ஸோ இட் த டிசைட் எனி ப்ரைசஸ் ஆஃப் த கமாடிட்டிஸ் ஒருவேளை அவங்க அந்த பொருட்களுடைய விலையை அவங்க தீர்மானிக்கும்போது என்ன ஆகிடுதுன்னா ஸ்மாலர் அண்ட் லோக்கல் பிஸ்னஸ் அந்த 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 ப்ரொடியூசர்லாம் என்ன பண்ணிடுறாங்க, ஆட்டோமேட்டிக்லி அஃபெக்ட் ஆகிடுறாங்க. ஏன்னா தே கேன் ஓன் ரிடியூஸ் த ப்ரைசஸ், அவங்களால விலையை குறைக்க முடியாது. பிகாஸ் த லோக்கல் ஐட்டம் தே லோக்கல் ரா மெட்டீரியல் தேர் கெட்டிங் ஃப்ரம் த லோக்கல் ரெடி மெட்டீரியல் தே ஆர் ப்ரொடியூசிங். அந்த லோக்கல் கிடைக்கிறதுனால என்ன பண்ணிடுறாங்க, அவங்க கம்மியான விலையில் முடியாது. பட் எம்என்சின்னா தே கெட்டிங் மோர் ரா மெட்டீரியல் ஃப்ரம் த அப்பார்ட் ஃப்ரம் த வேர்ல்டு ஸோ தட் தே கேன் ப்ரொடியூஸ் மோர் அண்ட் மோர் அந்த செல்லிங் த ப்ராடக்ட் வெரி லோ காஸ்ட், அவங்க அதிகமாக பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எம்என்சின்னா அந்த இருக்கு லோக்கலில் இருக்கக்கூடிய ஸ்மாலர் அண்ட் லோக்கல் பிஸ்னஸ் மேனை அழிச்சிடுது. அந்த லாஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் த எம்என்சின் பார்த்தீங்கன்னா எம்என்சி பிரீச் எத்திக்கல் ஸ்டாண்டர்ட். எத்திக்கல்னால் என்னென்ன நெறிமுறை, அந்த பிரீச்னா அதான் அவங்க இந்த கண்ட்ரியில் பார்த்தா ஒரு ட்ரெடிஷ்னல் இருக்கும், இப்படி தான் பிஸ்னஸ் பண்ணணும், இந்த ப்ரைசஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கும். ஆனால் ஆஃப்டர் த என்ன எம்என்சிக்கு அப்புறம் என்ன ஆயிடுதுனா எவ்ரி திங் இஸ் சேஞ்சுடு, எல்லாமே மாறிடுது. அங்கே இருக்கக்கூடிய எத்திக்கல் லா வந்து என்ன ஆகிடுது, அவாய்ட் ஆகிங்கிறது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பிஸ்னஸ்க்கான எந்தவித ஒரு முன்னேற்றமும் ஏற்படாது. பிஸ்னஸ்னால் எம்என்சி டிசைட் பண்ணக்கூடியதாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்னா எம்என்சி கன்சல்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும், எந்த முதலீடு பண்ணாலும் எம்என்சி கேட்டு தான் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ தீஸ் ஆர் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்என்சி. எம்என்சியில் பார்த்தீங்கன்னா இதுதான் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ வாட் ஆர் த டாபிக் வி ஹவ் டன் ஸோ ஃபார்? எம்என்சியுடைய அட்வான்டேஜஸ் பார்த்தோம், எம்என்சி தான் டிஸ்அட்வான்டேஜ். சம் ஆஃப் த மல்டிநேஷனல் கம்பெனிஸ் இன் இந்தியா 2018 சில எம்என்சி கம்பெனி இருக்குது உங்களுக்கு தெரியும், சோனி கார்பரேஷன், டாடா குரூப்பு, மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன், ஐபிஎம் அண்ட் பெப்சி, கொக்கோ கோலா, தீஸ் ஆர் வந்து மல்டிநேஷ்னல் கார்பரேஷன். இதெல்லாம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எம்என்சி கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஆஸ் வெல் அஸ் சேம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எம்என்சி இந்தியாவினுடைய எம்என்சி பார்த்து இந்தியாவுடைய சில மல்டிநேஷ்னல் கம்பெனி வந்து வெளிநாடுகள் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தினம் ஹீரோ மோட்டர் காப், இது வந்து இந்தியாவுடைய மல்டிநேஷ்னல் கம்பெனி. இது இது எங்கே இருக்குன்னா என் டூ நியூ டெல்லி இருக்குது. என்ன ப்ராடக்ட்னா ஆட்டோமொபைல். எந்தெந்த வாட் ஆர் த கண்ட்ரீஸில் என்னென்ன நாடுகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொலம்பியா, பங்களாதேஷ், ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள் இருக்குது. அனதர் இம்பார்ட்டன்ட் இந்தியன் மல்டிநேஷனல் கம்பெனி பார்த்தீங்கன்னா பஜாஜ், அதாவது ஸ்கூட்டர் உங்களுக்கு தெரியும், பஞ்சாஜ் ஃபைனான்ஸில் உங்களுக்கு தெரியும், புனே அண்ட் ஆட்டோமொபைல் இருக்குது உற்பத்தி பண்ணுறாங்க. என்னென்ன கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா யூஏஇன்னு சொல்லக்கூடிய யுனைடட் அரப் எமிரேட்ஸில் இருக்கக்கூடிய பங்களாதேஷில் இருக்குது. அனதர் இந்தியன் மல்டிநேஷனல் கம்பெனி பார்த்திங்கன்னா டிவிஎஸ், இதனுடைய ஹெட் குவார்டர் சென்னை. வாட் கைண்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ் மட்டும்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி தான். அந்த வாட் ஆர் த கண்ட்ரீஸ் இஸ் ஃபங்க்ஷனிங் மீன் பிரேசில், சிலி, கொலம்பியா, மெக்சிகோ, வேறு நாடுகளில் வேறு நாடுகளில் இருக்குது. நெக்ஸ்ட் அனதர் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ, அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய எஸ்பிஐ, இதனோட ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்குது. வாட் கைண்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரி மெத்தன் பேங்கிங், இது வந்து பேங்கிங் மெத்தன் தான். வாட் ஆர் த கண்ட்ரீஸ் தே ஆர் ஃபாலோயிங் எஸ்பிஐ மெம்னு ஆஸ்திரேலியா, பங்களாதேஷ், பெல்ஜியம் போன்ற நாடுகளில் இது நிறைய இருக்குதா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாரதி, ஏர்டெல் இதெல்லாம் இருக்குது. நியூ டெல்லியின் ஹெட் குவார்ட்டர்ஸு. கம்யூனிகேஷன் வந்து இதான் என்னுடைய டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சவுத் ஏஷியா, ஆப்பிரிக்கா நாடுகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு மைக்ரோமேக்ஸ் இன்ஃபர்மேட்டிக்ஸ் கூடிய இருக்குது, என்னோட ஹெட் குவார்ட்டர்ஸு கார்கனில் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் தான் ப்ராடக்ட் பண்ணுறாங்க, நேபாள், ஸ்ரீலங்கா அண்ட் பங்களாதேஷில் இருக்குது. நெக்ஸ்ட் அமுல், உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒன் ஆஃப் த மில்க் பவுடர் அமுல் தெரியும், ஓஎன்ஜிஸ் தெரியும், என்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லி. வாட் கைண்ட் ஆஃப் த ப்ராடக்ட்னா ஃபியூல், இது பிரேசில், கொலம்பியா சொன்னாலும். டாக்டர் ரெட்டிஸ் லெபோரேட்டரிஸ் பார்த்திங்கன்னா மெடிக்கல் சம்மந்தமானது இருக்குது, ஹைதராபாத்தில் இருக்குது இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். வாட் ஆர் த கண்ட்ரீஸ் ஆக்குபை திஸ் மீன் பிரேசில், மெக்சிகோ, ஜமைக்காவில் இருக்குது. லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ஸான இந்தியன் பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸ் சொல்லக்கூடிய ஒன் ஆஃப் த
மை இந்தியன் மல்டிநேஷனல் கம்பெனி. இது ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பெங்களூர் இருக்குது. வாட் கைண்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரினா ஏர் ப்ரொடியூசர் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி. வாட் ஆர் த கண்ட்ரிஸ் ஆக்குப்பைங் மீன் அமெரிக்கா, யூரோப், ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் இந்தியன் மல்டிநேஷனல் கார்பரேஷன். இந்தியாவில் இருக்கக்கூடியது பார்த்தோம், வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடியது பார்த்தோம். இதுதான் இன்டர்நேஷனல் சரி இந்தியன் மல்டிநேஷனல் கார்பரேஷன்.